श्रीमान्वेङ्कटनाथाभ्यः कविताहर्षिकेसरी वेदान्ताचार्यवर्गोमी सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரொன்றுதோ புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல நாம எம்பெருமான் நமக்கு கொடுக்கிற சிக்ஷை கூட அதுவே அதாவது சில தண்டனைகள்லாம் கூட சிக்ஷாரூபமான ஒரு உபகாரம் என்பது ஆதிச்சார்ந்ததை பார்த்தோம் இதுக்கு முன் காலக்ஷேபத்தில். தண்ட விசேஷங்கள் ஈஸ்வரன் கீழும் மேலும் பண்ணும் தண்ட விசேஷங்கள் எல்லாம் சிக்ஷா விசேஷ ரூபங்களான உபகாரங்களாம் என்பது பார்த்தது. கீழும் மேலும்னாக்க பிரபத்தி பண்றதுக்கு முன்னாடி பிரபத்தி பண்ண பிற்பாடு பண்ணக்கூடிய சிக்ஷைகள், பிரபத்தி பண்றதுக்கு முன்ன பண்ற சிக்ஷை, அது கர்மானுகுணமான நம்மளுடைய பாப விசேஷத்துக்கு பண்ற சிக்ஷை. அதே மாதிரி பிரபத்தி பண்ண பிற்பாடு நாம தெரிஞ்சே புத்திபூர்வகமாக ஒரு பாபங்களை பண்ணமானாக்க அதுக்கு பிராயச்சித்தமும் பண்ணிக்காத போயிட்டோமானாக்க அப்ப நமக்கு சில தண்டனைகளை கொடுக்குறேன். இது எல்லாமே சிக்ஷா விசேஷ ரூபமாக இருந்தது. இந்த சிக்ஷையினால என்ன இருதுன்னாக்க இதுவே ஒரு உபகாரமாக, இந்த உபகாரன்றது அதுதான் இவற்றால் ஒருவனுக்கு அப்போது புரிதல் என்றே ஒழிந்தாலும் புருஷாந்தரத்திற்கும் அவந்தனுக்கும் தெளிவு வருவது ஒரு காலத்திலும் இவை சிக்ஷையாய் தலைக்கட்டும் அப்படின்னார். அந்த சிக்ஷை பண்ணச்சே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிக்ஷை பண்ணச்சே அதாவது அந்த தண்டனையை நமக்கு கொடுக்கச்சே, ஐயோ தண்டனையை நாம் அனுபவிக்கிறோமே தண்டனையை நாம் அனுபவிக்கிறோமே என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோணும். நம்ம தப்பு பண்ணதை பத்தி நாம நினைக்க மாட்டோம், ஆனா இந்த தப்பு பண்ணத்துக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டா இது சிக்ஷையாகி போச்சு இனிமே நாம பரிசுத்தமா ஆயிடுறோன்றது இருக்க அந்த எண்ணம் தான் ஓங்கி நிக்கணும். அந்த எண்ணம் ஓங்கி நிக்கிறது எப்ப வரும் அப்படின்னா அந்த தண்டனையை அனுபவிக்கிற காலத்துல அந்த எண்ணம் ஓங்கி இருக்காது. இன்னும் கேட்டா ஒருத்தன் ஒரு கொலையே பண்ணிருக்கான், அந்த கொலைக்கு ஒரு தண்டனை சொல்லி கொடுக்குறான், அந்த தண்டனையை அனுபவிக்கச்சு தான் கொலை பண்ணோம் தான் கொலை பண்ணது தப்புன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு அப்போ இருக்காது. இல்லாத சில பேருக்கு இல்லாத போனாலும் போகலாம். சில பேர் வாஸ்தவம் நான் அவசரப்பட்டு பண்ணிட்ட ஒரு தப்பு காரியத்துக்கு இந்த சிக்ஷையை இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு ஏற்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இவன் இந்த இந்த சிக்ஷை இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளில வந்தான்னாக்க வெளில வரைச்சே ஒரு தப்பு பண்ணிட்டான், தப்புக்கு பிராயச்சித்தம் சிக்ஷையும் தண்டனையும் வந்துடுத்து இப்ப சுத்தமாயிட்டான் தானே அர்த்தம். அதுக்கு இப்ப வரைச்சே இந்த மாதிரி சன்னிவேசத்துல வரைச்சே நம்மள ஒரு பரிசுத்தமாக ஆக்குறதுன்றது இருக்க இது இந்த சிக்ஷாரூபமான ஒரு செயல், இது ஒரு உபகாரம் தான், இந்த தண்டனையும் உபகாரம் தான்னு சொல்லி இந்த இடத்துல சாதிக்கிற ஒரு சாதாரண விஷயங்களையே நாம பார்க்கிறோம். நாம அனுபவித்து மகௌகம் நால ஆகாமி காலா பிரசமைத்து மசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். நம்மளுடைய பாபங்களுக்கெல்லாம் உண்டான தண்டனையை அனுபவிச்சுடுவோம்னு சொல்லி சொன்னோம்னாக்க நாம் அனுபவிச்சே போயிடுவோம் காலத்தை போக்கடிச்சிடுவோம்னு சொன்னோம்னா நாம் பண்ணிருக்கிற பாபத்துக்கும் நமக்கு இருக்கிற ஆயுஷேஷம் நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆயுஷ் இருக்குன்றது இருக்க இதை ரெண்டத்தையும் நாம்
ஒரு சுலனம் பண்ணி பார்த்தோம்னாக்கா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா, நாம பண்ணிருக்கிற பாப்பத்துக்கு இந்த ஆயுள் சேஷம் போராது, அனுபவிப்பது. ஆகையால அனுபவிச்சு பாப்பத்தை போக்கடிக்க முடியாது. அனுபவித்து மகௌகம் நாளம் ஆகாமி காலகா பிரசமித்து முசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம். சரி, சில சமயங்கள்ல சில சில தப்பு பண்ணோம்னா இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். இப்ப நாம சிலதுக்கு பிராயச்சித்தம் வரைச்சே ஃபைன் கட்டும். லோகத்துல பாத்துருக்கோம், ஹெல்மெட் போட்டும் போல என்னக்கா அதுக்கு என்னன்னா, இது பண்ண தப்பு தானே, இது இந்த தப்பு காரியத்துக்கு என்ன பண்ணணும், 100 ரூபாயோ 200 ரூபாயோ அது ஃபைன் கட்டிட்டோம்னாக்கா அது சரியா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன் வேல பண்ணோம்னா அதுக்கு ஃபைன் கட்டிட்டாக்கா சரியா போயிடுச்சுன்றோம். இந்த மாதிரி எல்லாம் இந்த இது பண்றது இருந்துருக்க ஒரு சிக்ஷை நமக்கு, இது ஒரு பிராயச்சித்தம். அந்த மாதிரி மீதி விஷயங்கள்லாம் வரைச்சு இந்த பாபம் பண்ணதுக்கு இது பிராயச்சித்தம்னு சொல்லிருக்கு. சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வருது, அதாவது திருவண்ணையில போய் சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வருது, பெருமாளது கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வருது, மகாநதி ஸ்நானம் பண்ணிட்டு வருது, இப்படிலாம் சில சில பிராயச்சித்தங்களாக சொல்லிருக்கு. அந்த மாதிரி பிராயச்சித்தங்கள் நம்மளால பண்ண முடியாத ஒரு சன்னிவேசமும் ஏற்படும். பிரசமித்து விசேஷம் நிஷ்கிரியாபி நசக்கியம்னா எத்தனைக்கேன்னு பண்றது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்துருக்கு, எத்தனைக்கேன்னு பண்றது அப்படின்னா. அப்போ அந்த தயாதேவி தான் தானே இருந்து நமக்கெல்லாம் சிக்ஷை கொடுக்க வேண்டிய சமயத்துல சிக்ஷை கொடுத்து, பிராயச்சித்தத்துல மூழ வேண்டிய சமயத்துல பிராயச்சித்தையும் பண்ணி, இது ரெண்டு நாளையும் போகாத விஷயத்த தன்னுடைய கிருப்பையினாலேயே போக்கடிக்கிறாள் என்று சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் நமக்கு சில சில சமூகங்கள்ல கொடுக்கிற தண்டனையை கூட அது சிக்ஷாரூபமாக ஆகுது. அந்த சிக்ஷாரூபமான அந்த தண்டனையினால நமக்கு என்ன இது ஏற்படுறதுனாக்க, ஒரு பரிசுத்தி ஏற்படும். அந்த பரிசுத்தி பிராயச்சித்தம் பண்ணி ஆயிப்போச்சுனாக்கா சுத்தி ஏற்பட்டு போறது, எல்லாரோடையும் சமமாக ஆறும். எப்படிப்பட்ட சுத்தியோட இருக்கிற முடியல, அந்த சமயத்துல வரைச்சே அந்த தண்டையின்னு தண்டனைய அனுபவிக்கச்சே இது பெருமாள் கொடுக்கற சிக்ஷை, நம்மளை பரிசுத்தமாக்கிறதுக்கு தான் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்காது. நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாத நம்ம நிலையில இருந்துருக்கோம். ஆனா அதுக்கப்புறமா நம்மளை கொண்டு போய் நித்தியசூரிகளுக்கு ஒக்க முக்தர்களுக்கு ஒக்க நம்மளையும் அந்த மாதிரி அந்த தேசத்துல கொண்டு வைக்கச்சே, நம்ம மீதி பேரை பார்த்தோம்னாக்கா மீதி பேர்லாம் இன்னும் பத்தார்களாகவே சம்சாரத்திலேயே வாழ்ந்துருக்கிறவர்களாக இருந்துருக்கா, நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது அவர் பண்ண சிக்ஷையினாலதான். அந்த சிக்ஷையே அந்த தண்டனையே இதுவே பெரிய உபகாரம் என்பதை கீழே சொல்ல சொன்ன. இப்ப இந்த தெளிவு வருவது அப்படின்னா, புருஷாந்தரத்திற்கும் அவந்தனுக்கும் தெளிவு வருது, ஒரு காலத்திலும் இவை சிக்ஷையாக தலை கட்டும், ஒரு காலத்திலும் இவை சிக்ஷையாக தலை கட்டும் என்று சொல்லி முடிச்சார். இப்போ முற்பட முக்தரானவர்களை பார்த்து மோட்ச பிரதனை பற்ற என்னதாகாதே, அதோதோ தரிசனே கத்திய மகிமா நோபஜாயதே என்கிற நியாயத்தினாலே பிற்பட்டிருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்னே நம்மை அங்கீகரிக்கும்படி உகந்து, என் முடிவு காணாதே என்னுள் கலந்தான் என்று அறிந்து உச்சித சேஷ விருத்தியை அபேட்சிக்கும்மது நிபுண கிருத்தியம். ஒரு புத்திமானாக இருக்கிறவன் பண்ண வேண்டியது என்னன்னு, புத்திமானா இருக்கிறவன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, மோட்சம் கிடைச்சிருக்கச்சு, இந்த சமயத்துல பெருமாள் நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் மோட்சம் கொடுக்காத காலம் தாழ்த்தி நமக்கு மோட்சம் கொடுத்துருக்காருன்னு பெருமாளை நாம தூஷணம் பண்ணக்கூடாது. இன்னாது ஆகாதே என்ன சொல்லி சொல்றாரு. இன்னாது அப்படின்னா வேண்டாதவன் ஆகாது என்ன, பெருமாள் ஒத்தனுக்கு சீக்கிரம் கொடுக்குறே, ஒத்தனுக்கு எத்தனையோ நாள் கழிச்சு மோட்சம் கொடுக்குறே, எப்படி கொடுத்துருக்கிறது, இது பெருமாளுடைய ஒரு வைஷம்ய நாயக்கரியத்தினால வந்ததுன்னு பெருமாள் கோச்சிக்கிறது இருக்கு. அது கூடாது, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு பையனுக்கு 24-25 வயசுல கல்யாணம் ஆகுது, 100 பையனுக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகுது,
எனக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகுது, அவனுக்கு 24 25 வயசுல வேலையா கல்யாணம் ஆகுது, எனக்கு 30 வயசு 31 வயசுல கல்யாணம் ஆகுது. ஆகையால இது பெருமாள் நமக்கு பண்ற ஒரு சிக்ஷையா இருந்துட்டு இருக்க. பெருமாள் எனக்கும் முன்னையே கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா என்ன அந்த பையன் நினைக்கலாம். நீ அப்படி நினைக்காத, நீ 35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான அவனை நினைச்சு பாரு. அவனை நினைச்சு பார்த்தவனாக்க நாம பரவாயில்ல, நமக்கு 30 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, இது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன்ற ஒரு புத்தி நமக்கு ஏற்படும் இல்லையோ. அதோதோ தர்சனே கசிய மகிமா நோபஜாயத்தை என்ன, அதோதோ தர்சனே நமக்கு கீழே இருக்கிறவாள் நமக்கு பார்த்தோம்னாக்க கசிய மகிமா நோபஜாயத்தை என்ன, தன்னுடைய எவனுக்கு பெருமை உண்டாகாதுன்னு சொல்ல சொல்லுவோம். சிஏ பரீட்சை எழுதுறான், 2 வாட்டி 3 வாட்டி இல்லை கழிச்சு 4வது முறை பாஸ் பண்ணுறான். ஐயோ என்னுடைய பாப்பு விசேஷம் இப்போ 2-3 முறை எழுதி பாஸ் பண்ண முடியாத போயிடுத்து, 4வது முறை எழுதி பாஸ் பண்ணுறோம். ஒரு முதல் முறையே பாஸ் பண்ணுறவனும் எத்தனையோ பேர் இருந்திருக்கானே, அந்த மாதிரி என்ன வைக்காத போயிட்டானேன்னு நாம் துக்கப்படுறதை காட்டலாம். இது முடிக்கவே முடியாதவன் எத்தனையோ பேர் இருந்துட்டுருக்கானோ இல்லையோ, அவனை காட்டிலும் நான் எவ்வளோ பரவாயில்ல, நான் 3வது முறை 4வது முறையான பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது இருக்க, இது அடுத்த விஷயம். ஆகையால அப்ப நீ யார பார்க்கணும்னு சொல்லலாம், நம்மளையும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும். ஒருத்தன் சம்பூர்ணமான அதாவது 2 வேளைக்கும் ஆகாரம் இருந்துட்டு இருக்கு, ஆனா இவன் நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு போக்கியமான பெரிய இதுவாலாம் சாப்பிட முடியல, சாதாரணமா ஏதோ சாப்பிட்டு இப்படிதான் நமக்கு இருக்கு. ஒரு போக்கியம் நமக்கு இல்லாத இருக்கு, விசேஷமானது இல்லாத இருக்குன்னு நினைக்க மாட்டேன். அப்ப சொல்ற அந்த சமயத்துல இந்த 2 வேளைக்கு ஆகாரமே இல்லாத பட்டினியா இருக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவனும் நீ தானே அவனை நினைச்சு பார்த்தோம்னா பெருமாள் நாம பண்ண ஒரு சுக்ருத விசேஷத்தை கொண்டு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றோன்ற ஒரு புத்தியை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கொடுத்துருக்காரு நாம நினைச்சுக்கணும். ஆகையால எப்பவும் கீழே இருக்கிறவன பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு சந்தோஷம், அதாவது அவனை காட்டிலும் நம்ம மேல்ன்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த இடத்துல ஒரு அம்சம் நாம யோசனை பண்ணி பார்க்கணும், எந்த அம்சத்துல கீழே இருக்கிறவனை பார்த்து நாம சந்தோஷப்படணும், எந்த அம்சத்துல மேல இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படணும், இது ரெண்டுத்தையும் யோசனை பண்ணி பார்க்கணும். ஐகிகமான பலன்களை வரைச்சு இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை நினைக்கச்சு நமக்கு இருக்கிறத கொண்டு நாம திருப்தி அடையணும். அப்போ நமக்கு மேல ஐக்கியமான போகங்களை யாரெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, பெரிய பணக்காரனா பெரிய பங்களாவில் வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கானே அவனை பத்தி நம்ம பார்க்கறது. நமக்கு வீடே இல்லாத, சொந்தமா வீடே இல்லாத எத்தனையோ பேர் குடிசையில இருந்துட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு நமக்கு சொந்தமா ஒரு குடிசையை பெருமாள் அனுபவம் பண்ணிருக்கிறது இருக்க, இது பெரிய விஷயம்னு நாம திருப்திப்பட்டு பகவத் கைங்கரியத்துல வரைச்சே நாம அசூயப்படக்கூடாது, நமக்கு என்ன என்ன வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அனந்தகரோட விஸ்வக்சேனெல்லாம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சர்வவிதமான கைங்கரியத்தையும் அனன்யதீகின்னு சொல்ற வேற எதுலையும் புத்தி போகாத பெருமாள் கைங்கரியத்திலேயே ஒரு ஊற்றத்தோட அவர்கள்லாம் செய்துட்டு இருக்கா, நமக்கு அந்த மாதிரி இல்லையே, நமக்கு அப்படி வரணும்னு இவாளை பார்த்து நம்ம ஆசைப்படலாம். கீழே இருக்கிறவாளை பார்த்து இப்ப இன்னும் எத்தனையோ பேர் பெருமாளுக்கு கைங்கரியமே இல்லாத பெருமாளை பத்தியே தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்காள், அவளுக்கு நான் மேல அவளை காட்டிலும் நான் எவ்வளவு மேல்தான் எனக்கு இது போறோம்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால இந்த ரெண்டு இடத்தையும் நிர்வாகம் பண்றது ஜாகிரதையா பண்ண வேண்டியும் இருக்கு. அதோதோ தர்சனே கசிய மகிமா நோபஜாயத்தைன்னு சொல்லச்சு, ஐகிகமான புருஷார்த்தங்கள் விஷயத்துல நமக்கு கீழே இருக்கிறவாள நாம பார்த்தோம்னாக்க நம்மளுடைய பெருமை நமக்கு ஏற்படும், அதனால நமக்கு சந்தோஷமே ஏற்படணும், அதோட ஒரு திருப்தி ஏற்பட்டு கொள்ளணும், திருப்திப்பட்டுக்கணும் என்றதை சொல்லி சொல்ற. என்கிற நாயத்தாலே பிற்பட்டிருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்னே நம்மை அங்கீகரிக்கும்படிக்கு உகந்து. இப்ப பெருமாள் இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு, இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணச்சே
இத்தனை நாள் அனுகிரகம் பண்ணாத இன்னைக்குதான் பண்ணிருக்கே எனக்கு இனிமே வேண்டாம் இப்படி சொல்லலாமா என்று கேட்டோம்னா இப்படி சொல்லக்கூடாது என்பதை சொல்லி சொல்ற. அப்போ என் முடிவு காணாதே என்னுள் கலந்தான்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் உண்டு. என்னோடு பிற்பட்டிருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்னே நம்மை அங்கீகரும்படிக்கு உகந்து என் முடிவு காணாதே என்னுள் கலத்தான் என்று அறிந்தேன். என் முடிவு காணாதேன்ன பொன்முடியும் போரேற்றை அம்மானை நாள் தொடர்ந்தோள் தன்முடிவொன்றில்லாத தந்துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நாம் சொல்லுவது என் சொல்லியிறேன்னு. இது நம்மாழ்வார் பாசுரம். பெருமாள் எப்படிலாம் எழுந்தொருள் இருக்காருனாக்க பொன்முடியும் போரேற்றை எம்மானைன்னு சொல்லி சொல்ற அவர் பெருசா நல்ல அமிர்தம் எங்கும் பிறந்து அமிர்தமாக இருந்துருக்கிற மீதி பேரால பெற முடியாததாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான், அதாவது பொன்முடியும் பொன்னால் ஆனதாக இருந்துருக்கிற ஒரு முடி கிரீட்டம், அந்த கிரீட்டத்தை இருக்கிறார். அப்போரேற்றைன்னு அவருடைய போர், அவர் யுத்தத்துக்கு போனேருனாக்க அவருடைய காம்பீரியம்ன்றது இருக்க அது வந்து அந்த காம்பீரியத்தோடு இருந்திருக்கிறவ அப்போரேற்றை ஒரு நம்மளுக்கு எம்மானை நாள் தொடர்ந்தோள் எம்மானை நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவன் அவன் எப்படி என்னென்ன நான்கு தோள்களை உடையவராக இருந்திருக்கிறவ நாள் தொடர்ந்து தன் முடிவென்றில்லா தந்துழாய் மாலையனே, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணம் இவைகள் எதிலுமே முடிவே கிடையாது. எல்லாம் எம்பெருமானுடைய, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அளவிட்டு சொல்ல முடியாது இப்படிதான் இருக்குன்னுட்டு. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணங்கள், எம்பெருமானுடைய குணங்கள் கல்யாண குணங்கள் அனந்தமாக இருந்துருக்கின்றன. அந்த அவருடைய விபூதி, அவனுடைய விபூதின்றது எல்லா இடத்துலையும் பறந்திருக்கு. இதுதான் எம்பெருமானுடைய இது, இது எம்பெருமானுடைய இது இல்லைன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அந்த தந்துழாய் மாலையனை திருத்துழாய் மாலையை சாத்தின்றிருக்கிற எம்பெருமானை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானேன்னு. அவர் விஷயத்துல பெருமாள் விஷயத்துல வரச்சே நல்லது, என் விஷயத்துல வரச்சே என்னதுன்னா விபரீதம். நான் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன்னு ஒரு லிஸ்ட் போடுவோம்னு பார்த்தோம்னா அந்த பட்டியலிடச்சே பட்டியலிட்டு அடங்க முடியாத பாப்பத்தை நான் பண்ணிருக்கவனாக நான் இருக்கேன். இது என் முடிவு காணாதுன்னு நான் எவ்வளவுலாம் என் நாம் பண்ணின பாப்பத்துக்கு எவ்வளவுலாம் எனக்கு சிக்ஷை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அப்போ தெரியல எவ்வளவு சிக்ஷை பண்ணாலும் போராது, அவ்வளவு பாப்பம் நான் பண்ணிருக்கேன் நான், இப்ப என் முடிவு காணாதுன்னு. இப்போ பெருமாள் என்ன பண்றேரா, நாம் பண்ண பாப்பத்தினுடைய லிஸ்டை கையில வச்சிருந்து அந்த பட்டியல அப்படியே கையில வச்சிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிக்ஷையை கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சேர்னாக்க அது சாத்தியமே இல்லாத போயிடும். அவர் என்ன பண்றார், என் முடிவு காணாதேன்னு சொல்லச்சு இப்படி இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கிற என்னிடத்துல இருக்கிற தோஷங்கள் இருக்க இந்த தோஷங்கள் எவற்றையும் பாராமல்னு அர்த்தம், காணாதேன்னாக்கா பாராமல். இது அவிஜ்ஞாதா என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய அர்த்தம். அவர் சர்வஜ்ஞனாக இருந்தாலும் கூட நாம் பண்ணின பாப்பங்களை பொறுத்த வரைக்கும் அதை அறியாதவர் போல இருந்துட்டு, அதாவது அவைகளுக்கு சிக்ஷை கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு உதிக்காமல் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய வாத்சல்யம் ஒண்ணுதான் காரணம். என்னுடு காணாதே என்னுள் கலந்தான் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அம்பெருமான் அவனையும் நம்மையும் நேருக்கு நேர் பார்த்தோம்னாக்க எதிர்த்தட்டாக இருந்துருக்கும். அவன் அனந்த கல்யாண குண சாகரனாக அவன் எழுந்திருக்க நாம எப்படி இருக்கோம், நனிந்திதங் கர்ம ஜதஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயாவியதாயி. லோகத்துல நனிந்திதங் கர்ம எதஸ்தி, லோகத்துல பிறராலே இகழப்பட்ட கர்ம பாபங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் சஹஸ்ரசா என்னமயா வியதாயின, சஹசிரசையா
ஒவ்வொரு தப்பையும் ஒரு முறை ரெண்டு முறை சொல்லல, ஆயிரம் முறை ஆயிரக்கணக்கான முறை அதே தப்புகளை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தப்பு ஒன்னு ரெண்டுன்றது இல்ல, எத்தனை இருக்கோ அத்தனையும். சகஸ்திரசோ என்னமயா வியதாயின், என்னால பண்ணாத தப்புன்றது ஒண்ணுமே இல்லையா, அத்தனை தப்பையும் அத்தனை பாப்பு காரியங்களையும் நான் பண்ணிருக்கேன்னு ஆள் வந்து சாதிக்கிட்டு தன்னுக்கு இல்ல அவருக்கு இல்ல நம்மள மாதிரி இருக்கிற வழக்கு. சோகம் விபாகம் வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத் ஜெகதீஸ்தவாங்கிற இல்ல, அந்த தப்பு பண்ண செய்யலாம். அப்போ உடனே உடனே இது பலன் கொடுக்கல, இது அதெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சுட்டு இருக்கு, அது அப்படி அப்படியே உட்காந்து இருக்குது அந்த பாப்பங்கள்லாம். அப்போ நாம ஏதோ ஜென்மாந்திரத்துல ஏதோ ஒரு சுக்ருதம் பண்ணிருப்போம், அந்த சுக்ருதம் எல்லாம் வரிசையா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாம இந்த தப்பு பண்ணச்சே தப்பு பண்ணோன்ற ஒரு வெட்கமே இல்லாதபடிக்கு தப்பு மேல மேல பண்ணிண்டே இருந்துட்டு போயிட்டு இருப்போம் நாம. அப்புறம் என்ன ஆகும், மொத்தமேட்டுல மாட்டிக்கும். அந்த மாட்டிக்கிட்டு நம்ம பண்ண பாப்பத்துக்கெல்லாம் பலன் கொடுக்க வர ஆரம்பிக்கிச்சு, நம்மளால தாங்கிக்க முடியாது. அப்ப போய் பெருமாள் திருவடியில வந்து கதறி அழுவோம். சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே, இப்படி நாம பண்ணிருக்கிற பாப்பம், இத்தனை பாப்பங்கள் எதையும் பெருமாள் நினைக்காமல் என் முடிவு காணாதே, என்னுள் கலந்தானை, இதுதான் சுவாரஸ்யம். என்னுள் கலந்தானை என்ன, நமக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு விபரீதமான ஒரு நிலையில, அந்த விபரீதமாக இருக்கோன்றத பத்தி நினைக்காமல் இவனோடு கலந்தார், அதனால ஏற்படுறது என்னன்னா எம்பெருமானுடைய சௌசல்யத்தை சொல்லி சொல்றார். எதிவா ராவண சுயம்னு சொல்றார், விபீஷணன் என்ன ராவணனே வந்தான்னா கூட நான் ஏத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன், அவன் என்னிடத்துல திறனாகிட்டு பண்ணான்னா அப்போ நான் ராவணனே வந்தானும் ஏத்து கொடுக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன்னு எம்பெருமான் சாதிக்கிறதுக்கு தாத்பரியம் அவருடைய வாத்சல்யம் சௌசல்யம் இத்த காண்பிச்சு கொடுக்கறது எப்படி இருக்கு. எப்படிப்பட்ட நிலையில இந்த மாதிரி என் முடிவு காணாதே என்னுள் கலந்தான் என்று அறிந்து உச்சித சேஷவிருத்தியை அபேட்சிக்கும்போது நிபுண கிருத்தியம். உச்சித சேஷவிருத்தி நம்ம நம்மளால செய்யக்கூடியதான சேஷவிருத்தி. இந்த உச்சித சேஷவிருத்தின்றது வரைச்சு சம்சார தசையில, அப்புறமா முக்த தசையில, என்ன முக்த தசையில வரைச்சு நாம எந்தெந்த சேஷவிருத்தியை நாம விரும்பினாலும் அது மொத்தத்தையும் நம்மளால அடைய முடியும். ஆகையால முக்த தசையை பத்தி விசாரப்பட வேண்டாம். உச்சித சேஷவிருத்தின்னு சொல்லச்சு, இப்ப இந்த சம்சார தசையில இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட நாம இருந்துட்டு இருக்கச்சு, நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு பெருமாள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மளை அங்கீகரிக்கிற ஒரு நிலையில நம்மளால முடிஞ்சதாக இருந்துட்டு இருக்கிற நமக்கு உச்சிதமான சேஷவிருத்தி, எந்த கைங்கரியத்துக்கு அதிகாரம் நமக்கு இருக்கோ அந்த கைங்கரியத்தை நாம பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்படி அப்படிப்பட்டதான சேகவிருத்தியை நாம அபேட்சிக்கிறது தான் நிபுண கிருத்தியம். ஒரு விவேகத்தோடு இருக்கிறவனுடைய ஒரு செயல்பாடு. மீதி பேர் நமக்கு முன்ன போயிருக்காளே அவளுக்கெல்லாம் எனக்கு முன்னிலேருந்தே சுகம் வந்துருக்கேன்றதெல்லாம் நினைக்கிறத காட்டணும். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது பாக்கியம், இது கணக்கு கிடைக்காத போயிடுத்துன்னா ஆச்சாரியனுக்கிறோம் இல்லாத போயிடுத்துனாக்கா அடுத்த ஜென்மால நான் புழுவா பிறக்கணும் பூச்சியா பிறக்கணும், மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருமோ வராதோ, நான் எப்படி போகணும்ன்றதெல்லாம் அதை குறிச்சு வேதனைப்பட்டு அதனால அந்த மாதிரி பண்ணாத பெருமாள் எனக்கு இப்போ எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்ற ஒரு நிலை வந்திருக்கு, சதாச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு எம்பெருமான் திருவடியில நாம பரதமர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு நிலை வந்திருக்கேன்னு இதை கொண்டு நாம திருப்திப்படணும் என்று சொல்றார். இதுதான் நிபுணராக இருக்கிறவர்களுடைய ஒரு செயல்பாடு. இப்பிரகாரம் இன்றெண்ணை பொருளாக்கி ஒற்றேன் உகந்து பணி செய்து இத்தியாதிகளெல்லாம் அபிப்பிரேதம். இன்றெண்ணை பொருளாக்கின்னு ஏற்கனவே சொல்லி இதனுடைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஆகையால அதை வந்து அதாவது பெருமாள் அந்த எண்ணெய் புறம்போக விட்டு இந்த எண்ணெய் பொருளாக்கின்னு சொன்னதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா பெருமாளுடைய சுவாதந்திர விசிஷ்ட கருணை தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லைன்றத சொல்லிருக்க. உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ஈரே எண்ணம் வேண்டுவது என்றாய் கற்றார் மறைவானவர்கள் வாழ்த்திருப்பேராக்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நெல்லாவே என்று சொல்லுகின்றார்.
ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் ரொம்ப கம்பீரமான பாசுரங்கள். அதனுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணச்சேயே நமக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த அந்த மாதிரிதான் சொல்ற ஆழ்வார் அதிகர எந்தாய் எனக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவன் ஈரே இன்னும் வேண்டுவது என்ன, நான் வந்து உம்மிடத்துல பிரார்த்திக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான், வேற எதையும் நான் பிரார்த்திக்கல என்று சொன்னார். உற்றேன் என்ன சொன்னார், உற்றேன்னாக்க உன்னோட சேர்ந்துட்டு இருந்தான். இது வந்து உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், வாச்சிக்கமான கைங்கரியம் இதுவரையிலும் பண்ணி உகந்து ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றோம். ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமானுடைய குணங்கள் எல்லாம் நம்ம நம்மளுடைய வாயால சொல்லச்சே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது, ஒரு பிரீத்தி ஏற்படுறது, பெருமாளிடத்துல ஒரு பக்தி ஏற்படுறது. இப்படி உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், உன்னுடைய திருவடிகளை நான் இப்ப பெற்று விட்டேன், அடைந்து விட்டேன் என்று சொன்னார். இதே எண்ணம் வேண்டுவது என்ன, நான் மறுபடியும் வேண்டுவது, நான் உன்னுடைய பிரார்த்திக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா, இப்ப இந்த ஜென்மாந்திரத்துல எம்பெருமான் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால எம்பெருமானுடைய திருவடியை பெரும்படியான ஒரு பாக்கியத்தை நான் பெற்று விட்டேன், உனக்கு கைங்க வாச்சிக்கமான கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தையும் எனக்கு வந்துடுத்து. எம்பெருமானுடைய குணங்களை குணநிஷ்ட குணாபிதானம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்துல சொல்லச்ச இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்றதே இந்த இடத்துல இல்லை, எம்பெருமான இடத்துல இருக்கிற குணங்களை தான் நாம சொல்லி சொல்றோம், குணநிஷ்ட குணாபிதானம்னு சொல்லி சொல்றது. அந்த குணாபிதானத்தை குணநிஷ்ட குணாபிதானத்தை சொல்றபடினால இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு என்னன்னா உம்முடைய கல்யாண குணங்களை சொல்லி சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஆகையால உன பாதம் பெற்றேன் நீரே இன்னும் வேண்டுவதே, இப்படி உம்மிடத்துக்கு கைங்கரியம் பண்ணுவதே நாம் பரமபதத்துக்கு போனாலும் கூட, இல்லை இந்த ஜென்மகால பிற்காலத்துல இன்னும் எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரகிரு சம்பந்தத்தோடு இருந்துருக்கணும், அத்தனை பேர்களுக்கு இன்னும் வேண்டுவதுன்னா இங்க வியாக்கியானத்துல சில விசேஷங்கள்லாம் இருக்கு. எனக்கு இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்தவாள் என்ன மாதிரி இருக்கிறவா அவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கணும் என்று நாம பார்க்கணுமே தவிர இத்தியாதிகளிலும் அபிப்பிரேதம் இதனுடைய தாத்பரியம் இதுதான். ஆகையால நாம என்ன மாதிரி நினைச்சுட்டு இருக்கணும்னாக்க, நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம மீதி காலத்திலையும் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை நாம பண்ணிட்டு இருக்கணும். அவக்கு பண்ணின்னு இருக்கிறது இல்லாமல் இன்னைக்கு சம்சாரத்துல என்ன எத்தனை பேர் இருந்திருக்காளோ அவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க வேணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கணும்ன்றத இதுதான் ஆழ்வாருடைய திருவள்ளம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு விவேகம் இருக்கிறவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்றார் பெருமாள். நமக்கு இந்த மோட்சோபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியவைகள்ல நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள், அதாவது அந்த பக்தி இல்லையோ பக்தியோ பிரபத்தியோ அதுல நமக்கு ஈடுபடும்படியாக பண்றது, நாம சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமோ இல்லையோ அதுக்கு பல படிகள் இருக்கின்றன, அத அடுத்ததாக சொல்லி சொல்றார். இவ் அஜ்ஞாத சுகிருதாதிகளுக்கு பிரசன்னனாய் ஜன்மாந்தர சகசிரேஷு யாபுத்தி பாவிதாபுரா இத்தியாதிகளில் படியே விபரீத வாசனா தார்டியத்தாலே உபதேச நைரத்தியக்கம் பிறவாதபடி இயந்த கர்மாணி எஸ்மின் சகா நியுங்க பிரதமம் பிரபு இத்தியாதிகளில் படியே விசேஷித்து நம்மை சுகிருத வாசனா பிரவாகேதுவான சாத்விக சிருஷ்டியிலே கூட்டினதுவும். இது பெருமாள் பண்ற முதல் உபகாரம். என்ன பண்றேன்னு பார்ப்போம். அஜ்ஞாத சுகிருதாதிகளுக்கு பிரசன்னனாய் பெருமாள், நாம தெரிஞ்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கட்டும், ஏதோ நல்ல காரியம் பண்றதுன்றது இருக்கட்டும், நாம தெரியாமலே ஒரு எதிர்ச்சா சுகிருதம் அஜ்ஞாத சுகிருதம், தெரியாமலே சில புண்ணிய காரியங்களை நாம பண்றோம், அந்த புண்ணிய காரியங்கள்னாலேயே பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா
நமக்கு அபிமுகமாக இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். புத்தர் இருந்துட்டு இருக்கா, பிரமாளிகளுக்கு எதிர்பக்கத்துல வரா நின்றுட்டு இருக்கா, ரெண்டு பேர் வரா, மீதி ரெண்டு பேர் வரா, ஒத்தம் பிரதட்சிணமா வரா, இன்னொருத்தம் அப்பிரதட்சிணமா வரா. அப்போ ஒத்தர் ஒத்தரதான் அனுபவம். அவ வந்து ஒரு லைன்ல வரணும், அடுத்தது கிட்ட போய் பிரமாணம் தெரிவிக்கிறதுக்கு வர ஒரு சன்னிவேசம் வருதுன்னாக்கா, அப்பிரதட்சிணமா வரவனும் ஒரே காலத்துக்கு தான் வரப்போறான், பிரதட்சிணமா வரவனும் ஒரே காலத்துக்கு தான் வந்து சேரப்போறான் பிரமாணத்துல. அப்ப இதுல ப்ரையாரிட்டி ஒத்தர் ஒத்தரா வரணும்னு சொல்லச்சு, யாருக்கு பெருமாள் ப்ரையாரிட்டி கொடுப்பாருனாக்கா, பிரதட்சிணமா வந்தவனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. ஏன்னா இவன் பண்ணிருக்கிறது இவன் தெரிஞ்சு பண்ணாட்டா கூட இது ஒரு சுகிருத்த விசேஷத்துல சேரது, இது அஜ்ஞாத சுகிருத்தம். இந்த அஜ்ஞாத சுகிருத்தத்தை வீணாக்காத பண்ணிட்டேன். இவன் பிரதட்சிணமா வர வேண்டியதுனால இவன் அப்பிரதட்சிணமா போயிட்டான் பாருங்க, அது ஒரு பாப விசேஷத்தை அவன் சம்பாதிச்சுட்டான். அவன் தெரியாதே ஒரு பாப விசேஷத்தை, இது புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே நமக்கு தெரியாதையே வரக்கூடியது. ஒருத்தன் புண்ணியத்தை அறியாத புண்ணியத்தை சம்பாதிக்கிறான், ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், தான் பண்றது பாப்பம்ன்றது தெரியாமலேயே பாப்பத்தை சம்பாதிக்கிறான். இப்ப பெருமாள் என்ன பண்றேன்னா, நாம் யார அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாம தெரியாதையே சுகிருதம் பண்ணமே, அந்த சுகிருதம் ஒன்றையே பற்றாசாக கொண்டு பரவாயில்ல இவன் இப்படி பண்ணிருக்கான் என்பதை அவர் மனசுல வச்சுண்டு அதனாலேயே பிரசன்னனாக ஆயிட்டேறான். ஜன்மாந்திர சகசேஷு யா புத்தி பாவிதாபுரா என்ன சொல்ற, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான ஜென்மம் இந்த அஜ்ஞாத சுகிருதம் இந்த ஜென்மால வந்ததா, போன ஜென்மால வந்ததா, அதுக்கு முன் ஜென்மால வந்ததா, எப்ப வந்ததுன்றதே நமக்கு தெரியாது இருக்கு. அதோட இதுல வரைக்கு இப்ப நமக்கு வந்து இந்த சம்சாரம் இருந்துருக்க, மாத்தி மாத்தி இந்த புகுதி சம்பந்தம் இருக்க, ஆயிரக்கணக்கான ஒரு பிறவி பிறந்து 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 இந்த சம்சாரத்திலேயே நாம வேண்டு இருக்கோம். ஜன்மாந்திர சகசேஷு யா புத்தி பாவிதா புறான்னா, இந்த சம்சாரத்துல உழல்வதுன்ற ஒரு புத்தி இருக்க அதுவேதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆத்ம விவேகம் நமக்கு அந்த சமயத்துல வரல, இப்பதான் ஆத்ம விவேகம் வந்திருக்கு. விபரீத வாசனா தார்டியத்தாலே உபதேச நைரத்தியம் பிறவாதபடி, இந்த விபரீத வாசனை இது ரொம்ப திருடமா இருந்துருக்கு. இந்த அதாவது ஆத்மா வேற சரீரம் வேறையாக இருந்துருக்கு, சிவைகுண்டத்துல போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம் என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்க, அந்த விஷயம் நம்ம மனசுல ஏறல. அதுக்கு முன்ன இருந்திருக்கிறது எத்தனை எத்தனை வருஷமோ எத்தனை எத்தனையோ இந்த சம்சாரத்திலேயே உயிர்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த சம்சாரத்துல உண்டான ஒரு அனுபவ விசேஷங்கள், ஒரு பிறருடைய கண்ணுல விவேகம் இல்லாதவர்களுடைய ஒரு கண்ணோட்டத்துல சுகம்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல நமக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு, அந்த வாசனை அப்படியே தொடர்றது. உபதேச நைரத்தியம் பிறவாதபடி, அப்படி இருக்கிற வாழ்க்கையில இந்த காலக்ஷேபம் சொல்லி என்ன பிரயோஜனம்? காலக்ஷேபம்னு சொல்றது என்ன, அர்த்தமந்திரிக்கத்தை சொல்றது, தத்துவத்திரயத்தை சொல்றது, தத்துவஹித புருஷார்த்தத்தை பத்தி சொல்றது, இப்படி இதெல்லாம் பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? வீணா போயிடுமோ இல்லையோ? அது வீணா போகாத பண்றது எதுன்னா, நாம பண்ண ஜென்மாந்தர சுகிருத்தம். ஆகையால எந்த கர்மாணி எஸ்மின் கர்மணி எஸ்மின் சகா நியுங்க பிரதமும் பிரபு அப்படின்னா, எந்த கர்மாணி எஸ்மின் சகா நியுங்க பிரதமம் பிரபு சததேவ ஸ்வயம் பேதே சிருஜ்யமானஹா புன புனஹா. பெருமாள் சிருஷ்டிக்கும் பண்ணச்சே என்ன பண்ணன்னா, அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்ப சிருஷ்டிக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புன்றது ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு ஜீவனை ஜென்மாந்தரத்துல அவன் பண்ண ஒரு ஒரு பாப்பம், அதாவது அவன் பண்ண ஒரு புண்ணிய விசேஷத்தை கொண்டு போன ஜென்மால பயந்து பயந்து நடுங்கிற ஒரு மானா கணக்கு இருந்தான்னாக்க, இப்ப இந்த ஜென்மால எல்லாத்தையும் பயமுறுத்துருக்கிற ஒரு புலியா ஆக்குறான். இப்ப இந்த மாதிரி வரைச்சே இது ஒண்ணு வந்து, இப்ப இதனால என்ன லாபம் ஏற்படுறதுன்னா, மானா இருந்திருக்கிறது, மானா பயந்து பயந்து இருந்திருக்கிறது, இது வந்து இப்ப புலியா மாறிச்சுன்றதுதான் வரப்போறது தவிர வேற ஒன்றும் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி இல்லாத பெருமாள் என்ன பண்றேன்னா, ஆச்சாரு நாம அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நமக்கு
அடையாதபடிக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கணக்கு நமக்கு இருந்திருத்தோம்னாக்க விசேஷித்து நம்மை சுகிருத வாசனா பிரவாகேதுவான சாத்விக திருஷ்டியிலே கூட்டி நடுவோம். இது நம்மளை வந்து சாத்விக திருஷ்டியில சேர்த்து விடுறேன். இதுதான் பெருமாள் பண்ற முதல் உபகாரம். எதுக்கு? மோட்சோபாயத்துல நாம மூழுவதற்கு. நம்மளுடைய எதிர்ச்சா சுகிருத்தெல்லாம் சரிப்படுத்திட்டு நம்மளுடைய சாத்விகமான திருஷ்டி, அதாவது மேல மேல போறதுக்கு என்ன வழி இருக்கோ, நல்ல நல்ல கதி அடையறதுக்கு உண்டான வழியை, அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியை நமக்கு ஏற்படுத்துறாருன்னு சொல்லி சொல்றார். மேற்படியான உபகாரங்கள், பெருமாள் பண்ணுகிற உபகாரங்கள் எல்லாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதா கேகன் மகா கல்யாண குணசாரணே சின்னதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.